வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸில் காலில் எழுந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்தது, நிறைய டிஸ்கஷன் நடந்தது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலில் எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷ்ணு மற்றும் தினேஷ் வந்து வெளியே உட்காந்து ஜி ஸ்கொயர் முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. நேற்று நைட்டு வந்து விசித்ரா மேமும் பூர்ணிமாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து ஃபினாலில் இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது யார் யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கேட்கும்போது அவங்க கேங்குலேயே சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதில் உங்கள் பேரும் இருந்தது, அர்ச்சனா பேரும் இருந்தது. அர்ச்சனா பேர் சொன்னாங்க, உங்கள் பேர் சொன்னாங்க. மற்றபடி பூர்ணிமாலாம் கூட ஃபைனலில் இருப்பாங்க, டிக்கெட் கூட வின் பண்ணிட்டு இது கூட வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. டைட்டில் வின் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி இங்க விஷ்ணுவும் தினேஷும் பேசியிருக்காரு. தினேஷ் ஷாக் ஆகிறார், என்னது பூர்ணிமாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கஷன் பண்றாங்க பல விஷயங்கள். ஸோ இந்த கேமை வந்து நம்ம இதுக்கப்புறம் டீமா தான் விளையாடணும். கடந்த ரெண்டு கேமா பாத்தீங்கன்னா டீமாக தான் விளையாடி ஜெயிக்க முடிச்சுது. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அவங்களுக்குள்ளேயே அந்த இது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போனால் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி நீ கரெக்டாக டீமோட சேர்ந்து நம்ம விளையாடலாம். நம்ம நாலு பேர், அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு குரூப், நம்மளும் ஒரு குரூப்பாக விளையாடாதான் இது ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம அவங்கள காலி பண்ணிட்டு நம்ம டாப் ஃபோர் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஆச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கு தினேஷ் மற்றும் விஷ்ணு. ஏன்னா இது அப்படி தான் நடக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே டைமில் அர்ச்சனா அங்கே உட்காந்து கரெக்டாக டீ எடுத்துகிட்டு வந்து ஜி ஸ்கொயரில் உட்காராங்க. அதுக்கப்புறம் விசித்ரா வராங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அர்ச்சனா வந்து இதுக்கப்புறம் என்ன ரெண்டு வாரம் எப்போ வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது பேசிகிட்டு இருக்கோம், மா நீ ஃபினாலே வரையும் போயிட்டு தாமா போவே, ஏமா நீ கவலைப்படுற, நீ தானே ஜெயிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் வந்து உனக்கு தாமா வாய்ப்பு இருக்குது, எப்படி இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஃபேன்ஸு அப்படின்ற மாதிரி தினேஷ் மீட் பண்ணுவேன். ப்ரோ அப்போல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது ப்ரோ, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் சொல்ல மாட்டேன், டைட்டில் வினர் நானும்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா, என்ன நடக்கணுமோ அது நடக்கும், எனக்கு கரெக்டாக நம்பிக்கை இருந்தால் தான் சொல்ல முடியும். ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் நான் பார்க்குறேனே தவிர நான் தான் ஜெயிப்பேன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்களும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம், எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எதாக இருந்தாலும் மக்கள் டிசைட் பண்ண போகிறாங்க, மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மக்களை நம்புகிறேன், நான் டைட்டில் வினர் என் கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குன்ற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த கேமை பொறுத்தவரை, இதை டீமாக மட்டுமே விளையாடணும், டீமாக விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆல்ரெடி ரெண்டு டீம் ஆயிடுச்சு, அவங்க நேற்று எல்லாம் போய் இப்படி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இப்படிலாம் விளையாடணுன்ற மாதிரி விசித்ரா முன்னாடி பல விஷயங்களை சொன்னவொன்னே, எப்போ தான் இந்த கேம் அப்போ ரெண்டு குரூப்பாக மாறிச்சான்ற மாதிரி விசித்ரா மேம். ஆனால் இதில் என்னென்னா விசித்ரா மேமுக்கு மூஞ்சில் அடித்தா மாதிரி சொல்லிட்டா போல விஷ்ணு, ஏன்னா அவங்களே நேற்று குரூப் இசம் ஃபேவரட்டிசம் அந்த மூணு பேருக்காக தானே விளையாண்டாங்க, அடுத்த வாட்டி நம்மளே இப்படி விளையாடலாம், பயங்கரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஸோ விஷ்ணு பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்ததுக்கப்புறம் ரவீனாவையும் மணியும் கன்வெர்ஸ் பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்கள் நம்ம குரூப்பாக தான் விளையாடணும், நேற்று அவங்க எப்படி விளையாடினாங்க பார்த்தியா, ஸோ நம்ம கடைசியில் அவங்க நாலு பேர் போயிட்டு மூணு பேர் அவங்களுக்குள்ளே எடுத்துட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் குரூப்பாக டீமாக விளையாடுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நாலு பேர் அடிச்சிட்ட பிறகு நம்மக்குள்ளே அடிச்சிக்கலாம், நீ வா நீ வா நீ வா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள காலி பண்ணுறது நம்மளோட திட்டமாக இருக்கும், இதை தான் மக்களும் ரசிப்பாங்க. நம்ம வாட்டு சைலண்ட்டாக இதுவாகிட்டு நின்றுட்டு இருந்தாலும் பிடிக்காதுப்பா, சடனாக ரெண்டு பேர் வந்தானுங்கப்பா, மாசம் அடிச்சானுங்கப்பா, கெத்தாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி விஷ்ணு பேசினது அப்படி தாங்க இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி. ஸோ மணி அண்ட் விஷ்ணு விளையாடுனது அப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரியும் கண்காணிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு திட்டத்தை போட்டு தீவிரமாக பிளான் போட்டிருந்தாரு. பட் இன்னொரு பக்கம் பிக் பாஸோட பிளான் வேறு மாதிரி இல்லை, நீங்கள் இப்படி திட்டம் போட நான் கேமையே மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கேமை மாற்றி மிங்கிலாக விட்டுருக்காருதே நம்மளால் ப்ரோமோவில் பார்க்க முடியுது. இப்படி காலையே திட்டங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்தது டீம் பி சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு மாயா மற்றும் நிக்சனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. மாயா சொல்கிறாங்க, இப்படி வெளியே போன விக்ரமே நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருக்கான், பட் அவன் தப்பாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த காக்ரோச்சுன்னு நான் குத்தினம்பர் அதை வந்து அவனை மீன் பண்ணுற மாதிரி அவன் நினச்சிருப்பான், எல்லாருக்குமே அப்படி தான் புரிஞ்சிருக்கும், பட் நான் அவனை மீன் பண்ணல, எல்லாரையும் மீன் பண்ணன்ற மாதிரி ஒரு முட்டு கொடுக்கலாம் மாயா, ஆனால் அது விக்ரமை மீன் பண்ணிட்டு இங்கே வந்து பெரிய முட்டாக கொடுத்துட்ருக்காதீங்க, போய் பேசிட்டு சமாளிக்கலாம், ஆனால் இப்படிலாம் சமாளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வெளியே போனால் ஐஷு கூட பேசுவாளா மாட்டாளான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம அவளை பற்றியும் பேசியிருக்கோம்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆ தெரியுதுல்ல அவளை பற்றி, எல்லாரை பற்றி நீங்கள் பின்னாடி பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டு விட்டு போனவங்க எவனுமே உங்களோட பேசக்கூடாது, அந்த நிலமை தான் உங்களுக்கு போடுறீங்களா அப்படின்றத மாயாவை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஐஷுவோட ஃபேஸ்லாம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவள் கூட இருந்த எமோஷன்ஸ் அந்த சில சீன்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எனக்குலாம் ஞாபகம் இருக்குப்பா, எனக்குலாம் பயங்கரமாக ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி, நிக்சன் நீ மறக்கிற ஆளா நிக்சன், நீ எப்படி மறப்ப ஐஷுவை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன். அதுக்கப்புறம் பூர்ணிமா யார் மாயா நிக்சன் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா வந்து அவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டு பூர்ணிமா வந்து அர்ச்சனாவை கலாய்க்க, அர்ச்சனா வந்து பூர்ணிமாவை கலாய்ச்சி விஷ்ணு வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் லைவில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ மார்னிங் டாஸ்க் ஆரம்பிக்க போது அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு